Hello children, இன்னைக்கு exercise 4.3ல sum number 12 பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான sum தான், நல்லா கவனிங்க. A flood relief camp has food stock by which 80 people can be benefited for 60 days. அதாவது flood relief camp அப்படினா வெள்ளம் வரும்போது வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துரும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா அவங்களால சமைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த தண்ணி போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிச்சனுக்குள்ள போய் சமைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? வெளியே வந்து திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துலயே ஒரு கேம்ப் மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து உணவு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளட் ரிலீஃப் கேம்ப்ல வந்து 80 பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி 80 பீப்புளுக்கு ஒரு ஃபுட்டு வந்து தயாரிக்க முடியுங்கிற மாதிரியான ஸ்டாக் உணவுப் பொருட்கள் வந்து 60 டேஸ்க்கு பத்துற மாதிரி இருந்தது. 60 டேஸ்க்கு அது வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்னாச்சு பாருங்க, ஆஃப்டர் 10 டேஸ் 20 more people ஹாவ் ஜாயின்ட் த கேம்ப். ஸோ ஒரு 10 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இன்னொரு 20 பேர் வந்து அந்த கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபுட் ஷார்டேஜ் டியூ டு த அடிஷன் ஆஃப் 20 more people. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, பிகினிங்ல வந்து 80 பீப்புளுக்கு வந்து 60 டேஸ்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாக் இருந்தது. ஒரு 10 டேஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே அந்த ஃபுட்டை. 10 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, இன்னொரு 20 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தா எவ்வளோ நாளைக்குரிய ஃபுட்டு வந்து ஷார்ட் ஆகும், அந்த 20 more people எக்ஸ்ட்ரா வந்ததுனால எத்தனை நாள் நம்பர் ஆஃப் டேஸ் உரிய ஃபுட்டு வந்து ஷார்டேஜா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கி வச்சிருந்தது வந்து 60 டேஸ்க்கு வருங்கிற மாதிரி வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ 20 பேர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ டேஸுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து 80 பீப்புளுக்கு 60 டேஸ்க்கு பத்துன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்து இது மட்டும்தான், இவங்க தான் 80 பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, ஒரு 10 டேஸ்க்குரிய ஃபுட்டு காலியாக இருக்கும் இல்லையா? ஃபுட் ஸ்டாக், அந்த ஸ்டாக் வந்து 10 டேஸ்க்கு வந்து 80 பீப்புளுக்கு பத்துற ஃபுட் வந்து காலியாக இருக்கும். அப்போ என்னாச்சு, அந்த 10 டேஸ் கழிச்சு 80 பீப்புள் வந்து 50 டேஸ்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ஃபுட் ஸ்டாக் இருந்தது. ஓகேவா, 80 பீப்புளுக்கு பத்துற மாதிரி 50 டேஸ்க்கு வரும் அந்த ஃபுட்டு, அந்த மாதிரி அவங்க எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, 50 டேஸ்க்கு வரும், ஏன்னா 10 டேஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 60 டேஸ்க்கு வர வேண்டிய ஃபுட்டு வந்து 60 - 10 அந்த 10 டேஸ்க்குரியது காலி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 50 டேஸ்க்கு பத்துற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த 10 டேஸ்க்கு அடுத்து என்னாச்சு, இப்போ அதாவது 80 பீப்புள் இருந்தாங்கன்னா 50 டேஸ்க்கு பத்தும் அந்த ஃபுட்டுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 80 + 20 எக்ஸ்ட்ராவா ஒரு 20 பேர் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த கேம்ப்ல. அந்த மாதிரி 100 பேர் இருக்கும்போது அந்த ஃபுட் ஸ்டாக் வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 50 டேஸ்க்கு வர வேண்டிய ஃபுட்டு வந்து எவ்வளோ ஷார்டேஜ் ஆகும், ஸோ 50 - x இந்த எக்ஸ் எவ்வளோ நாள் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை 100 பீப்புள் இருந்தாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல இருந்து நீங்கள் 50லேருந்து அப்புறம் லாஸ்ட்டாகவும் சப்ராக்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஓகே, ஸோ 50 டேஸ்க்கு பற்ற வேண்டிய ஃபுட்டு வந்து எவ்வளோ ஷார்டேஜ் ஆகும், இந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 50 டேஸை விட எவ்வளோ குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோஷனா இன்டைரக்ட் ப்ரொபோஷனான்னு பார்த்தா இப்போ பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ 80 விட 100 பீப்புள் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைய தான் செய்யும். ஸோ பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோஷன். வென் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீசஸ், 80லேருந்து 100 ஆயிடுச்சு. ஸோ 100 ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது வென் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீசஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வில் டிக்ரீஸா. ஸோ 50லேருந்து கொஞ்சம் குறைய போகுது. நம்பர் ஆஃப் டேஸ் வில் டிக்ரீஸ், தேர்ஃபோர் இட் இஸ் இன்டைரக்ட் ப்ரொபோஷன். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா, இன்டைரக்ட் ப்ரொபோஷனோட ஃபார்முலா வந்து x1 y1 = x2 y2. ஸோ இது x1, இது x2, 100 அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y1 y2. இப்போ 80 into 50 is equal to 100 into 50 minus x ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ xங்கிற வேல்யூ நமக்கு தெரியாத ஒரு வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் மாற்றிக்கிறேன், எந்த சேஞ்சும் பண்ணலை. அப்படியே எதுலேருந்தும் செப்பரேட் பண்ணி கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம். அப்படியே வைக்கும்போது நம்ம எந்த சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. திஸ் இஸ் ஈக்குவல் டு 80 into 50 எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னா அந்த சைட் செப்பரேட் பண்ணி கொண்டு போகணும். 50 minus x ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். 80 into 50 அங்கேயே தான் இருக்குது. இந்த 100 மட்டும் இந்த பக்கம் வருது. இப்போ நான் வந்து இதுலேருந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகுது. ஸோ 50 minus x இஸ் ஈக்குவல் டு 8 5s are டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. 8 5s are 40 நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ -x is equal to 40. இந்த 50 இங்கே இந்த 50க்கு பிஃபோரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இதோட சிம்பிள். ஸோ இது +15 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது -15 மாறும். இப்போ -x இந்த எக்ஸோட இந்த மைனஸ் வந்து இந்த எக்ஸோடது. ஸோ நான் அதை இங்கேயே வச்சுக்கிறேன். -x is equal to இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பண்ணணும். 40ஆ 50ஆ எது கிரேட்டர்னு பார்த்தா 50 தான் கிரேட்டர். அதோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -10. ஸோ x is equal to 10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 days ஷார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days of food will be shortage due to the addition of 20 more people. 20 பேர் அதிகமாக வந்ததுனால 50 daysக்கு பத்த வேண்டிய ஃபுட்டு வந்து 10 days வந்து கம்மியாக வருது. 50ஐ விட 10 days குறையா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். So 10 days of food will be shortage due to the addition of 20 more people. That's all. Thanks for watching, children.